வணக்கம் சாய்ராம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விகளில் ஒரு கேள்வி கோவையை சேர்ந்த மகேந்திரன் என்றவர் கேட்டிருக்கார். இந்த கோவில்களில் உடைக்கும் தேங்காயை அசைவ உணர்விற்கு பயன்படுத்தலாமா? அப்படி பயன்படுத்தக்கூடாது என்றால் கோவில்களில் உடைக்கும் தேங்காயை சில அசைவ உணவகங்கள் வாங்கி சென்று பயன்படுத்துகிறார்கள். அதை தெரியாத பலரும் சாப்பிடுகிறார்கள். இது எந்த அளவிற்கு பாவம்? இந்த பாவம் கடைக்காரர்களுக்கு சேருமா, சாப்பிட்டவர்களுக்கு சேருமா, அல்லது தேங்காயை கொடுத்தவர்களுக்கு சேருமா? அருமையான கேள்வி. மிக ஒரு இந்த அளவுக்கு யார் யோசித்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல. கோவையை சேர்ந்த மகேந்திரன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம், அசைவ உணவே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். இதில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேங்காய், அது சிதற தேங்காயாக இருக்கலாம், இல்லைன்னா உள்ளே உடச்சி பாதி எடுத்து வைக்கிற தேங்காய்களாக இருக்கலாம். எந்த தேங்காயாக இருந்தாலும் அது நம்ம கடவுளுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டோம். அந்த செய்ததை முதல்ல அவங்க இது போல் கொண்டு வர்றதே தவறு. ஓகேங்களா? கொண்டு வந்து வெளியில் விற்கிறதே தவறு. அதெல்லாம் எடுத்து காய வச்சு அதிலேருந்து எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை கடவுளுக்கு உபயோகப்படுத்தலாம். இதுதான் அதோடைய விதி. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் அந்த தேங்காய்கள் ஹோட்டலுக்கு வந்துடுது, சாப்பிட்றதுக்கு வெளியே சேல்ஸ் வந்துடுதுன்னா அதுவே முதல்ல பாவம். அது மீறி அதை அசைவ உணவுக்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம். அசைவ உணவு எதனால் கூடாது அப்படின்னா, ஒரு அசைவம் அப்படின்றது உயிர் பலி சம்மந்தப்பட்டது, ஒரு உயிரை கொல்றது, அதுவே பாவம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அது யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அதீதமான ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். அது காமம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு உக்ரமானது கேரக்டர்ஸ் இயற்கையாகவே உருவாகும். இது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை புனிதமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஒரு நன்மை, ஒரு நல்ல விஷயம் நினச்சி தான் கோவிலில் செய்கிறாங்க. அதை புனிதமாகவே இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு பலன். அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் ஒருத்தர் அந்த அசைவத்தோடு கலந்து விற்கிறாருன்னா அது கொடுக்குறவங்களுக்கும் பாவம், அதே போல் அதை விற்கிறவங்களுக்கும் பாவம். அதை சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் பாவம் பாவம் தான். தெரிஞ்சு செஞ்சால் அது சாபமாகும், தெரியாமல் செய்தால் பாவமாகும். இதுதான் இதுக்குண்டான வித்தியாசம். பட் முடிந்த அளவுக்கு இந்த கோவிலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி பார்த்திங்கன்னா, வணக்கம் குருஜி, திருச்சியை சேர்ந்த விமல் குமார் என்றவர் எழுதியிருக்காரு. நான் கோவில்களில் தீபம் ஏற்றினால் அணைந்து விடுகிறது. இப்படி பல முறை நடந்துள்ளது. அருகில் நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நான் ஏற்றிய விளக்கு மட்டும் அணைகிறது. என்ன காரணம்? இதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா அப்படின்றது கேள்வி. திரு விமல்குமார், இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றணும்னு நினச்சி ஏற்றுறதே ஒரு பலன் தான். ஸோ கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது தெரியும். நீங்கள் எதனால் செய்கிறீங்கன்றது கடவுளுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்கள் ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக செய்கிறீங்க. அது கடவுளுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு மெசேஜ் தான் இது. நீங்கள் அந்த நேரத்தை விளக்கு ஏற்றுற நேரத்தில் கடவுளை சும்மா ஏற்ற மாட்டீங்க. விளக்கு ஏறி ஏறி ஏறின்னு சொல்ல போகிறதில்ல. ஆண்டவா நான் விளக்கு ஏற்றுறேன், எனக்கு இந்த காரியம் வெற்றிக்கு பைசை இது கொடு அப்படின்னு சொல்லி தான் ஏற்ற போகிறீங்க. ஸோ கடவுளுக்கு அந்த உண்மை போய் சேரும். அதனால் நீங்கள் இதில் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, விளக்கு அணைஞ்சதுன்னா வருத்தப்படாமல் திரும்ப இடத்த மாற்றி வச்சு ஏற்றுங்க. ஓகேங்களா? அதாவது சில பரிகாரங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கேற்றுறதுன்னே ஒரு பரிகாரம் தனியாக இருக்குது. அந்த திசைகள், விளக்கோடைய எண்ணிக்கைகள், இது போல் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இது தாந்திரிக்கில் வரும். அப்படி ஏற்றும்போது விளக்கு அணைஞ்சால் அது கெடுபலனை கொடுக்கும். ஆனால் இது போல் கோவில்களில் ஒரு பிரார்த்தனை பண்ணி விளக்கு ஏற்றும்போது அதை அணைஞ்சால் எந்த தவறும் கிடையாது. அது இயற்கையான விஷயம். காற்று அடிக்கிற விதங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கலாம். உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி கூட அங்கே வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக நீங்கள் அந்த விளக்குகள் அணைஞ்சாலும் கவலைப்படாமல் திருப்பி வேறு இடத்துல வச்சு ஏற்றுங்க. இதுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. நீங்கள் உங்களை பாசிட்டிவ் ஆக்கிக்கங்க போகிறோம். இதனால் எந்த கெடுதலும் வராதுன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு, அது என்னென்னா நீங்கள் இப்போ விளக்கு ஆஃப் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் திரும்ப அதை ஏற்றுற வரைக்கும் அங்கே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் உங்களுடைய பிரார்த்தனைகள் பலம் கூடும். நீங்கள் பிரார்த்தனை கூடும். அதனால் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்களே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பயம் வேண்டாம். அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் அங்கே வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்கு நன்மைகளே உண்டாகும், எல்லாமே நல்லதாக நடக்கும். சாய்ராம்.